சித்தர்களை தரிசனம் டாட் ஓஆர்ஜி. வெற்றி மேல் வெற்றி. சித்தர்கள் வழி காரிய சித்திக்கு காரிய போலம் 3. ஆக இந்த கரியை போலும் என்ற சொல்லிலே கரி என்ற வார்த்தை வருகிறது. இந்த கரியில் தான் பூமி தோன்றுகிறது. பிறப்படுத்தோம், வளர்ந்தோம், இருக்கிறோம், கரியாக மாறுகிறோம். இதுவே வானத்தில் கரி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கார்பன் சாஸ்திரத்தின் தன்மையாக இருக்கிறது. இதுவே பூமியில் அஞ்சனக்கல்லாக இருக்கிறது. இந்த மகாசக்தி நிலக்கரி, மரக்கறி, எண்ணிக்கறி போன்றவற்றும் இருக்கிறது. இந்த கரி என்ற சொல்லிலே இக்கன்ற விஷத்தை அமிர்தமாக்கக்கூடிய ஒரு தன்மை வருகிறது. அரி என்ற விஷ்ணுவுக்கான பேரும் அங்கே வருகிறது. எனவே தான் பார்க்குள்ள கரை என்றே ஆமை என்ற அவதாரத்தை எடுத்து மந்தாரமலை என்று எண்ணுகிறேன். அதற்கு அவர் துணை செய்தார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி காஞ்சியிலே இருக்கிறது. அந்த காஞ்சியுடன் தொடர்புடைய மற்றொரு ஆலயம் சென்னையிலே பெருங்குளத்தூர், பெருங்குளத்தூர் செல்லுகின்ற பாதையிலே ஓரிடத்திலே அங்கே ஒரு ஆலயம் மஞ்சனக்கல் சிற்பத்துடன் இருப்பதையெல்லாம் சென்று நேரடியாக தரிசித்திருக்கிறோம். அங்கே பைரவர்கள் காவல் காக்கின்ற சக்தியாக இருப்பதெல்லாம் அறிந்து ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த ஆமை என்பது மகாவிஷ்ணுவின் அம்சம். அது ஒரு அற்புதமான நிலை. போர்த்துகீசியர்கள் நம் நாட்டிற்கு வந்தபொழுது இந்த ஆமை கடத்தப்பட்டது. இன்றும் அங்கே ஆமைகள் மற்றும் நிலைகள் அங்கே இருக்கின்றன. ஆடுதினாப்பாளையம் இதேபோல் கடத்தப்பட்டது. மிக அதிக கசப்புத்தன்மை வாய்ந்தது ஆடுதினாப்பாளை. எவ்வாறு மகா காளி உக்கரசக்தியாக உஜயினி காளி கருதப்படுகிறதோ அந்த உஜயினி காளியின் மகாசக்தி சனல் என்று சொல்லக்கூடிய சனல் மட்டும் அல்ல, அவருடைய மகாசக்தி இந்த ஆடுதினாப்பாளையம் இருக்கிறது. இந்த ஆடுதினாப்பாளையை வைத்து இதன் நிலையிலே எவ்வாறு வெற்றிலை போட்டவுடன் சிகப்பாக மாறுகிறதோ, எனவே இந்த கசப்பை சாப்பிட்டு அந்த கசப்பை உள்முகமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்ணை மூடினால் தான் கசப்பு உள்ளே செல்லும். ஆக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தங்களுடைய விதகனை மூடிக்கொண்டிருந்தால் கூட இந்த சர்க்கரை நோய் மாறக்கூடிய தன்மை இருப்பது என்பதெல்லாம் மகிழ்ச்சி சுட்டுக்காட்டியிருக்கிறார். ஆக நமது இடதுகன் பார்வை வழியாக ஒரு பொருள் உள்ளே நுழையும் பொழுது அதனுடைய குணம், அதனுடைய சக்தி, அதனுடைய வயது நம்மை பாதிக்கக்கூடிய இருக்கிறது. நாளை வெட்டக்கூடிய ஒரு ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் மறுநாள் நாம் வெட்டப்படுகின்றன கனவு வருகிறது. ஒரு உயிருக்கான சிறிய உபாதை அல்லது சிறிய ரத்தக்காயமாவது நம்ம உள்ளே அதை ஏற்படுத்தாமல் விடாது. கண் அதை உள்ளே வாங்கிவிட்டது. மூளை அதை பதிவு செய்துவிட்டது. அது கனைய அது யாதி விரல் என்று சொல்லக்கூடிய மோதல்களுக்கு சென்று கணையத்திற்கு சென்று விட்டது. இவ்வாறு செல்லவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இடதுகளில் வழியாக ஒரு மோதிரத்தை உள்முகமாக செலுத்தக்கூடிய தன்மையாகவும் வலதுகளில் வழியாக அதை வெளியீட்டு தன்மையாகவும் செயல்பட்டார்கள் என்ற உண்மையின் அனுபவத்தை வெளிப்படுத்துவதை மலேசியாவில் வைத்து சுட்டிக்காட்டினார் மகரிஷி. பூர்வ ஜென்மத்திலே காளி கோயிலில் இருக்கக்கூடிய காளி கோயிலே அப்பொழுது தங்கச்சிங்கம் இருக்கின்ற பழக்கம் இருந்தது. புத்தர் ஆலயங்களிலும் இந்த தங்கச்சிங்க வாகனம் துர்க்கை என்ற நிலையிலே வழிபடக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த துர்க்கையின் மகாசக்தி ஆமை ஓட்டிலே இருக்கிறது. இந்த ஆமை ஓட்டிலே வைத்து உணவை சாப்பிடும் பொழுது அந்த மகாசக்தியை பெற முடியும் என்ற உணர்வின் நிலைகள் வந்தது. அவ்வாறு அதை சில நாட்கள் பரிசீலித்து பார்க்கக்கூடிய நிலைகளும் வந்தது மலேசியாவில். ஆக இவையெல்லாம் ஆச்சரியமான அதிசயமான விஷயங்களாக இருக்கின்றன. ஆக இந்த ஆடுதினாப்பாளையை வாயிலே மின்றி அதை முழுங்க முடியாமல் அதன் சாற்றை மூலம் 4 வருடங்கள் ஒரு ஓவியத்தை போர்த்துகீசியர்கள் வரைந்தார்கள் என்று வலைதள குறிப்புகள் கூறுகின்றன. இந்த பைப் ஆஃப் போர்த்துகீசியர் என்று இந்த ஆடுதினாப்பாளையை குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது. அதன் விளக்கங்கள் எல்லாம் நேரில் சென்று ஆராய முடியவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயமாக இருக்கிறது. இதேபோல் தான் நவோதய இந்தியர்கள் என்று அமெரிக்காவிலே மிகப்பெரிய பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அஞ்சன்கல் என்று சொல்லக்கூடிய ரவவாசன சக்தியை ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள். பல்வேறு ஓவியங்களாக வைத்துக்கொண்டு யாருக்கு எந்த ஓவியத்தின் மூலம் பலன் கிடைக்கும் என்ற உண்மையை அங்கே மறைபொருளாக எடுத்துக்காட்டி பல்வேறு வியாதிகள் வைத்திருக்கக்கூடிய தனிமையெல்லாம் அங்கே இருக்கின்றிருக்கிறது என்ற உண்மையும் எமது நவவாசனம் ஒரு ஆய்வு என்ற நூலிலே வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஆக இந்த கரியபோலம் என்ற சொல்லிலே பவளம் என்ற சொல்வது. இந்த கரியபோலம் சுவாதி நட்சத்திரத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இதுவே முத்தும் பவளமாக இருக்கிறது. இந்த இரண்டுமே உயிர்த்திருப்பு உள்ள உயிரினங்களாகத்தான் இருக்கின்றன, பாறைகளாக இல்லை. ஆக முத்தும் பவளமும் வெள்ளை நிறம் சிவப்பு நிறமாக இருந்தாலும் கூட
இரண்டிலுமே கால்சியம் கார்பனேட் என்ற ரசாயன பொருள் தான் இருக்கிறது. இதுவே மக்னீசியம் நைட்ரேட்டாக மாறும்பொழுது நீலப்போலமாக நீலமுத்தாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. மெஞ்ஞானம் கண்டறிந்தவற்றையெல்லாம் மெஞ்ஞானி அன்று சொல்வான், விஞ்ஞானம் பிற்பாடு நின்று சொல்வான் என்று நிலை மகரிஷி வெளிப்படுத்திக்கிறார். இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து செயல்படக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது என்பது ஆச்சரியமான உண்மை. நமது சித்த வைத்திய நூல்கள் எல்லாம் சென்னையிலே ஒரு ஓலைச்சுவடி மையத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதில் பெரும்பாலும் அந்த நூல்களிலெல்லாம் பிரதி எடுத்தவர்கள், புகைப்படம் எடுத்தவர்கள், வீடியோ எடுத்து கொண்டவர்கள் அனைவருமே 99% வெளிநாட்டவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் இந்த நூல்களிலெல்லாம் பராமரித்து வைத்திருக்கிறார்கள், சிலரிக்காமல் தைலம் போட்டு வைத்திருக்கிறார்கள், சில நூல்களிலெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் சந்தோஷமான, சில நூல்களை மட்டுமே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். தமிழுக்கு தொண்டு செய்கிறேன் தொண்டு செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் நூல்களாக கொண்டு வந்தால் இந்த உலகத்திற்கு பயன்படுவதாக இருக்கும். இதை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் நூலகத்தினர் நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறார் என்பது ஆச்சரியமான செய்தி. இதேபோல் தான் உலகத்தலைமை இந்த ஆராய்ச்சி நிறுவனமும் தங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் முக்கியமான பிரதிகள் கிடைப்பதில்லை என்பது வருத்தமான விஷயம். அதில் ஆண்டாள் கவிராயின் பாட்டு மிக அற்புதமான ஒன்று. இன்றும் அவர் எழுதிய தமிழின் மந்திர எழுத்துக்களிலே ஒரு அநீதியை கண்டால் கொதித்திருந்து சாபம் கொடுத்துள்ளார் தன்னுடைய பாடல்களால். இத்தனை வருடங்களாகியும் அவர் கொடுத்த சாபத்தின் சக்தி இன்னும் மாறவில்லை, அதை மீறக்கூடிய சக்தி இந்த மனிதனத்திற்கு இல்லை என்பது தான் ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது. ஆக தமிழ் மந்திர மொழியாக இருக்கிறது, தமிழிலே மூலிகைக்கு வைத்திருக்கின்ற பெயர்களும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பவளம் என்று சொல்லக்கூடிய தன்மைதான் வீடுகளில் விஷமான தன்மை உருவாகும் பொழுது இது காணக்கடியான் பவளச்சியான் என்று சொல்லக்கூடிய தன்மையாக தீயிலே இட்டு நெருப்பிலே இட்டால் தான் அது அழியும் என்ற, அது மறையும் என்ற தன்மையாக, எத்தனை அடித்தாலும் பூரான் உயிர் பெற்றிடும் என்று சொல்லக்கூடிய தன்மையாக, அமேசான் காட்டில் இன்றும் இருக்கக்கூடிய பூரான்கள் மிகப்பெரிய பூரான்கள் இருக்கின்றன, நாகத்தை கூட கொள்ளக்கூடிய சக்தி அதனுடைய மூச்சு காட்டிலே இருக்கிறது என்பதெல்லாம் ஆச்சரியமான உண்மைகளாக இருக்கிறது. ஆக இந்த கரிய பவளத்தை சிறிதளவு கடுகளவு மிளகளவு எள்ளளவு எள்ளின் முனையளவாவது சிறிதளவு நாக்கிலே தடவிக்கொள்ளும் பொழுது இந்த மகாசக்தி உடனடியாக வயிற்று பகுதிக்கு சென்று நமக்கு நல்ல பல ஆற்றுகள் நல்ல பல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆக உடலில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கரிய வளத்தை நம்முடைய உந்திக்கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்புள்கடியிலே வைத்து கிழக்கு மேற்காக படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்து வெட்ட வெளியிலே குறைவான ஆடல்கள் நான் அமரும் பொழுது அதன் தன்மை நிலையிலே நான் உணர முடியும். இதை பகலிலே செய்யும் பொழுது சூரிய சக்தியாக அது இருக்கிறது. சூரிய சக்தி என்று சொல்லக்கூடிய வைட்டமின் டி குறைபாட கூட நீக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னமே இன்றுதான் மகரிஷி இதை சொல்கிறார், இதை இன்னும் அனுபவப்படுத்தவில்லை. ஆனால் இந்த கரியபோலம் பகலிலே ஒரு சக்தி உடையதாக இருக்கிறது, இரவிலே ஒரு சக்தி உடையதாக இருக்கிறது. இந்த கரியபோலத்தை உருவாகி தருகின்ற கற்றாலை கள்ளிச்செடி என்று சொல்லக்கூடிய கள்ளித்தோட்டத்தில் தான் மீனாட்சியம்மன் நின்று இந்த தாயமங்கலம் என்ற ஊராக அது உருவெடுத்திருக்கிறது. தாயமங்கலம் ஆலயம் வெளிநாட்டினாரால் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் ஆச்சரியமான உண்மை. ஆக இரவிலே இது வராகியாக மாறுகிறது. சர்வ விஷப்பூசிகள் மூச்சு காட்டுடன் ஒத்துப்போகக்கூடிய தன்மை இந்த கரியபோலத்திற்கு இருக்கிறது என்பதையும் அனுபவ ரீதியாக மகரிஷி உணர்த்திக்கிறார். ஆக இந்த கரியபோலம் என்பது பல்வேறு நிலைகளில் பல்வேறு அலைகளில் பல்வேறு சிலைகளிலும் செயல்படக்கூடிய தன்மை அதற்கு அந்த மகாசக்தி அதற்கு இருக்கிறது. கற்றாலையின் சார் மஞ்சள் நிறமாக இருக்கிறது, இதுவே கருப்பு நிறமாக மாறக்கூடிய தன்மையாக இருக்கிறது வெயிலே சூரிய வெளியிலே புடம்புடப்படும் பொழுது. ஆக இந்த மஞ்சள் நிறம் என்பது தங்கத்தின் சக்தியாக இருக்கிறது. இரண்டு நாகங்கள் இணையும் பொழுது இந்த மஞ்சள் நிறம் வெளிப்படுகிறது. இரண்டு நாகங்கள் இணைகின்ற நிலையிலே கற்றாழிச்செடி மகிழ்வடைகிறது, சந்தோஷப்படுகிறது. களிச்செடியிலே பூக்கின்ற பூக்கள் சப்பாத்தி களி பிரண்டை போன்றவை ஆனந்தமடைகின்றன, அதிசயமடைகின்றன, அற்புதங்களை தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கிறது. நாங்கள் இணையும் பொழுது வருகின்ற அந்த மஞ்சள் நிற திரவத்தை ஒரு துணியிலே ஒட்டி எடுத்து கூட கையிலே வைத்துக் கொண்டவர்கள் பல வழக்குகளிலே வெற்றியிருக்கிறார் என்ற கதைகள்லாம் கதைகளை மட்டுமல்ல அணு ரீதியாக உணர்ந்தவர்களையும் என்னுடைய சிறு பிராயத்திலேயே நான் கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த கரியபோலம் என்று சொல்லக்கூடிய மகா சக்தி வாய்ந்தது, சித்தி வாய்ந்தது, சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் இணைப்பு பாலமாக இருக்கிறது. சிற்றின்ப வழியிலே சென்று அங்கே மிகப்பெரிய ஒரு சிரிப்பலைகள் பெற்று அதை உச்சகட்டமான நிலைகளாக தன்னை மறந்த நிலையாக மாற்றிக்கொள்கிற நிலையாக ஒரு ஆணும் பெண்ணும் செயல்படும் பொழுது அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு தங்க நிற வட்டம் சுழலக்கூடிய தன்மையாக இருக்கிறது.
கீழே பெண் கைகளை விரித்திருக்கிறாளா மடக்கியிருக்கிறாளா என்பது மிகச்சிறிய ஒரு ஆச்சரியமான உண்மை அதில் இருக்கிறது. அதை வெளியிடுவதற்கில்லை. ஆக நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய தன்மையை நீக்கக்கூடிய மகாசக்தியும் இந்த கரியபோலத்திற்கு இருக்கிறது. சுரக்காய் வீட்டிலே வைக்கச் சொல்லியிருக்கிறோம் பலருக்கும், அது இந்த கரியபோலத்தின் தன்மையாக மாறிவிடுகிறது, விஷமான விடுகில்லை என்ற உண்மையும் அறிந்திருக்கிறேன். ஆக இந்த சுரக்காயிலிருந்து தான் மகிழி செய்யப்படுகின்ற தன்மை வருகிறது. ஆக நாகசக்தியின் விஷத்தை கட்டுப்படக்கூடிய தன்மை பூவரச மரத்தின் வேருக்கு இருக்கிறது. 27 நட்சத்திரங்களின் சக்தி புங்கமரம் புளி மரத்தின் வழியாக அதற்கு கிடைக்கின்ற ஆற்றலும் இருக்கிறது. ஆக இந்த கரியபோலம் என்பது மகா சக்தி வாய்ந்தது, மகா சித்தி வாய்ந்தது, சித்தர்கள் பயன்படுத்தியது. ராஜராஜ சோழன் நிலையிலே இது யானையாக இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த கரியபோலத்தை வைத்து ஒரு லிங்கத்தை கட்ட வேண்டும் என்று கரியுப்பையும் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட மனநிலையிலே ஒரு சிறிய லிங்கம் செய்யப்பட்டது. பிறகு பரிசோதனைக்கு பின் அது பிரம்மலிங்கமாக உருவெடுத்தது. திருவொற்றியூரிலே இரண்டு வருடங்களுக்கு முன்பு, 2-3 வருடங்களுக்கு முன்பு திருவொற்றியூரிலே ஒரு ஆத்மசங்கம் விழா நடத்தப்பட்டு அங்கே இந்த பிரம்மலிங்கம் பிரார்த்தம் உள்ளவர்கள் அதை பெற்றுச் சென்றார்கள். ஏறத்தாழ 30-40,000 ரூபாய் பணம் செலவழித்து மகரிஷி கொடுத்த பணம் செலவழிக்கப்பட்டது. அது வருமானத்திற்காக செய்யப்படவில்லை. அதிலே மிகப்பெரிய பணச்சேதாரம் வந்தது என்பதுதான் அனுபவரீதியான உண்மை ஆகும். ஆக இந்த கரியபோலம் என்பது நம்முடனே இருக்கக்கூடிய சித்தர்களின் சக்தி, ரிஷிகளின் சக்தி, நாகசக்திகளின் சக்தி, உடல் தோஷ பாபசாப தோஷங்களை மாற்றக்கூடிய சக்தி, வயிறிருந்து சொல்கிறேன் என்று சாவமடைவுகளை மாற்றக்கூடிய சக்தி இந்த கரியபோலத்திற்கு இருக்கிறது. ஒருவர் சாவமிடும்பொழுது அவருக்குள்ளே ஆவிநிலை செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த ஆவி அவர்களின் உடலில் சென்று பேசக்கூடிய நிலைகளாக இருக்கிறது. இவரெல்லாம் பூர்வ ஜென்மத்தை வழித்தொடரில் வருகின்ற நிலைகளாக இருக்கின்றன. ஆக பெருமாளின் பாதமாக இருக்கிறது என்பதும் நாம் இதிலே உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய சிகப்பணுக்கள் வெள்ளையணுக்களின் சக்தியை மாற்றக்கூடிய தன்மை இந்த கரியபோலத்தின் நிலையிலே அறிவயிற்று பகுதியிலே அதை செயல்படுத்துகின்ற தன்மை இருக்கிறது. இந்த அறிவயிற்று வீக்கமாக இருக்கக்கூடாது. இதைத்தான் ஆப்பிள் வேறா பேரிக்கா வேறா என்றெல்லாம் இன்று விஞ்ஞான உலகத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த கரியபோலம் பற்றி மகரிஷி கொடுத்த கருத்துக்களையும் நாம் அறிந்த உண்மைகளையும் வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இன்று வந்திருக்கிறது. அதுவும் பவளமளி மரத்திற்கு கீழே உட்கார்ந்த அந்த பவளமளி பூக்கள் இந்த கரியபோலத்தை கரியபோலம் லிங்கம் செய்வது மிகப்பெரிய பாதிப்பு, சோதனைகள்லாம் வந்தன. ஆக தோஷ சக்திகளில் மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. இதை கடலில் போட்டுவிடு என்று மகரிஷி சொன்னார். திருச்செந்தூர் கடலிலே சென்று அது இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆனது. ஆக இந்த கரியபோலம் என்பது மகா சக்தி வாய்ந்தது. தர்மம் சத்தியத்தின் வழி செல்பவர்கள் இதை கையாளும் பொழுது மிகப்பெரிய ஆற்றல் உள்ளதாக மாறும். சத்தியத்துக்கு புறம்பானவர்களாக இருந்து பிறருக்கு சாபம் கொடுப்பவர்களாகவும் வயிற்றுச்சல் உள்ளவர்களாகவும் இருப்பவர்களுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆவி நிலைகளை மாற்றிவிட்டு அவர்களுக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை மாற்றி கொடுத்து அவர்களின் நல்ல வழியில் திருப்பக்கூடிய தன்மையாக மாற்றத்தை செய்யக்கூடிய தன்மையும் இதில் இருக்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அனைவருக்கும் நலம் செய்யக்கூடிய தன்மைகளாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறது. சூரிய ஒளி பாரபட்சம் பார்ப்பதில்லை, சந்திர ஒளி பாரபட்சம் பார்ப்பதில்லை, காற்று பாரபட்சம் பார்ப்பதில்லை, எந்த ஒரு நதியும் நீ குளிக்கக்கூடாது என்று வாயத்திலிருந்து சொல்வது இல்லை. ஆக தோஷங்கள் இவையெல்லாம் பிரிவுகள் தீண்டாமை போன்றவெல்லாம் மனிதன் நிலையில் தான் இருக்கின்றன, மூலிகைகள் போன்ற நிலையிலே இல்லை, தாவரங்கள் நிலையிலே இல்லை என்பதுதான் பிரபஞ்ச நிலையிலாக இருக்கிறது. இவையெல்லாம் மயக்க நிலையில் இந்த உலகத்திலே இருக்கிறது. இதைத்தான் நீர் நிலம் தீ வழி விசும்போடு ஐந்து கலந்த மயக்கம் உலகம் என்று சொன்னான் தொல்காப்பியர். ஆக இந்த தூங்காமல் தூங்கி சுகங்காணுகின்ற தன்மையை தருகின்ற நிலையாகவும் இந்த கரியபோலம் இருக்கிறது என்பதையெல்லாம் அனுபவ ரீதியாக சோதித்து பார்த்திருக்கிறோம். ஆக இந்த கரியபோலத்தின் சக்தியை தக்க குருவின் மூலம் அறிந்து கொண்டு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற உண்மைகளை அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு பயன்படுத்தி அனைவரும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று மகரிஷி அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த பவளமல்லி என்று சொல்லக்கூடிய பூக்களுக்கும் இந்த கரியபோலத்திற்கும் கூட சில தொடர்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்று இனி பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பவளமல்லி பூக்கள் பின்னிரவிலே பூக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது.
இந்த பின்னிழவில் இந்த உலகத்திலே அறம்பெறுவோம் என்று சொல்லக்கூடிய கந்தர்வ சக்தி இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட சக்தி செயல்படுவதால் தான் பின்னிழவிலே வாகனங்களை ஓட்டார்கள் ஆழ்ந்த தூக்க முடியும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த பின்னிழவு என்பது மிக முக்கியமான விஷயம், மிக ஆச்சரியமான விஷயம், நமக்கெல்லாம் ஆனந்தத்தை தரக்கூடிய விஷயம். இந்த பின்னிழவு நேரத்தில் தான் குளித்து பழக வேண்டும் என்று கூட மகரிஷி அறிவித்திருக்கிறார். திருப்பதி ஏழ்மலையா நிலையத்தில் இருக்கக்கூடிய குமாரதீர்த்தத்திலும் இந்த பின்னிழவு நேரத்தில் பல தேவதா சக்திகள் அங்கே நீராடுகின்ற தன்மையெல்லாம் மகரிஷி காட்டியிருக்கிறார். அந்த காட்சிகளை ஞானமாக சூட்டியிருக்கிறார். ஆக கரிய போலம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை மிக அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தது. நமக்கு வளம் தரக்கூடிய தன்மையாக, நலம் வரக்கூடிய தன்மையாக, மனதிற்கு பலம் தரக்கூடிய தன்மையாக, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை பெற வேண்டும் என்ற நிலையிலே சிதறலின் ஆய்விலே பல்வேறு கருத்துக்களை மகிழ்ச்சி கொடுத்தவற்றையெல்லாம் இன்று வெளிப்படுத்த, எப்பொழுதும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இன்றும் அதன் வழித்தொழிலே இவற்றையெல்லாம் வெளிப்படக்கூடிய தன்மை வந்திருக்கிறது. இந்த கரியபோலம் என்பது மூசாம்பரம் என்ற பெயரில் இருக்கிறது. இந்த பரம் என்பது பறை நட்சத்திரமாக இருக்கிறது. பறத்தை மறைத்தது பார்முத யானை, மரத்தை மறைத்தது மாமர யானை என்று சொல்லி பறத்தை மறைத்தது பார்முத பூதம். பஞ்சபூதங்களை பார்த்தால் இந்த உலகம் தெரியாது, உலகத்தை பார்த்தால் பஞ்சபூதங்கள் தெரியாது. ஒரு யானையின் சிற்பத்தை பார்க்கும்பொழுது யானை தெரியும், மரம் தெரியாது. அந்த யானையின் சிற்பம் எந்த மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது அங்கே இருக்கின்ற மரம் தான் தெரியும், யானை தெரியாது என்று சொல்லிய நிலையாக திருமணம் மிக அற்புதமாக என்னுடைய தாத்தா சிவகாமி சுந்தரியின் மனைவி சிதம்பரம் ஆலயத்திலே அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கிறார், ஆனந்த தண்டனம் ஆடிக்கொண்டிருக்கிறார், அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய நிலையாக இருக்கிறார். அங்கே வடக்கு கோபுர வாசல் வெளிமுகமான பிரயாகம் சுற்றுவதற்கு அனுமதி இல்லாமல் இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். அங்கே இருக்கின்ற தீசர்களும் மன வைத்து வெளிப்பிரகாரம் சுற்றுவதற்கான அனுமதியாக வடக்கு கோபுர வாசல் அருகிலே கட்டியிருக்கின்ற தடுப்புச் சுவரை எடுத்து மக்கள் அனைவரும் மூன்று விதமான சுற்றுக்களை உலகத்திலே ஆலயத்திலே சுற்ற வேண்டும். இந்த மூன்று விதமான வட்ட சத்திய கூட்டிற்குள் தான் ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு அங்கே கருவறை அமைக்கப்படும் பொழுது எவ்வாறு விஷத்தை அமிர்தமாக்கி ஒரு தாய் அதை குழந்தையாக்கி தன் உடலில் இன்னொரு உயிரை பிரித்து கொடுக்கிறாளோ அதே போல் இந்த உலகத்திலே நல்ல சக்திகள் உருவாகும், கருவாகும், திருவாகும் என்ற நல்வாக்குடன் மகிழ்ச்சி ஆனந்தப்படுகிறார், ஆச்சரியப்படுகிறார், மகிழ்ந்து வாழ்த்துகிறார், நெகிழ்ந்து வாழ்த்துகிறார். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்கவே. கட்டும் தெரியார் ஞான கணேசா சரணம் சரணம், ஞானஸ்கந்தா சரணம் சரணம், ஞானக்கண்ணலே சரணம் சரணம். கற்றும் தெரியார் காரைகதியாய் கண்முடி நெடுங்கனமானதவன் பெற்றும் தெரியார் நிலையின் அவம்பெருகும் பிள்ளையின் பேசத்தகுமோ பட்டும் வயிறு படைவல் வயிறு பகைவிற்கமனாக எடுத்தவளே வற்றாத அருச்சுனையே வருவாய் மாதா 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 ஜெய ஜெயவோம் 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 லலிதாம்பிகையே 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 ஏலேலோ ஏலே லேலேலோ சித்தர்களை தரிசனம் டாட் ஓஆர்ஜி.